சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 169 படத்தை பற்றி சில அப்டேட்ஸ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. படத்துடைய ஃபஸ்ட் லுக், அப்புறம் வந்து டைட்டில், அது சார்ந்த சில விஷயங்களுமே வந்து கிடச்சிருக்கு. டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ எல்லாருமே கடைசி வர பாருங்க. எல்லாருக்கும் வந்துக்கோ, இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தை நெல்சன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அனிருத் அவர்கள் மியூசிக் வந்து பண்ணுறாரு. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரஜினி சார் செம ஸ்டைலாக சூப்பராக வந்து இருந்தார். அந்தளவுக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருடைய மனசையுமே வந்து கவர்ந்துட்டார் நெல்சன் அவர்கள். அந்த ஜஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ மூலமாகவே வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் வந்துடுச்சு. ஸோ அந்த படம் நல்லாயிருக்கும், நெல்சன் வந்து எல்லா ரஜினி ஃபேன்ஸ்க்குமே வந்து பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது படத்துடைய ஃபஸ்ட் லுக், இந்த ஷூட்டிங் அதெல்லாம் பார்த்து அந்த வீடியோவில் பேச போகிறதா சொல்லியிருந்தோம். ஷூட்டிங்கை பொறுத்தவரை நெல்சன் தான் இந்த படத்தை வந்து இயக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். கொஞ்ச நாள் அப்டேட்ஸ் வந்துடும். இந்த படத்துடைய ஷூட்டிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அதே டீட்டெயில்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ மார்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஃபுல் ஷூட்டிங் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நெல்சன் அவர்கள் அந்த பீஸ்ட் படத்தை வந்து முடிச்சுட்டு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல். ஆனாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பீஸ்டுடைய ரிலீஸ் வரலாம் வந்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த படத்துடைய, அதாவது பீஸ்ட் படத்துடைய கொஞ்சம் வேலை வந்து மிச்சம் இருக்குது போஸ்ட் ப்ரொடக்ஷனில். அந்த வேலைலாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து இந்த படத்திற்கான ஷூட்டிங்கில் வந்து ஃபுல்லாகவே இறங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்ச் பாதியிலிருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெல்சன் ஷூட்டிங்கில் வந்தாலும் ரஜினி சாரை பொறுத்தவரை மார்ச்சோடைய எண்டில், சரிங்களா, மார்ச்சோடைய கடைசியில் அல்லது வந்து ஏப்ரலோடைய ஸ்டார்டிங்கில், அந்த டைமில் தான் ரஜினி சார் வந்து ஷூட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு தெரிந்த நபர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட் லுக் பற்றிலாம் நம்ம வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சுல, அந்த தலைவர் வீடியோ ஒன்று, அது மட்டும் தான் இப்போ வர வந்து ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் லுக்கான எந்த ஒரு ஃபோட்டோவுமே வந்து ஷூட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பித்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஷூட் பண்ண அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, அதை வேணால் வச்சு வந்து ஃபஸ்ட் லுக் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்போவுமே சன் பிக்சர்ஸ் வந்து இப்போ வர ஃபஸ்ட் லுக் வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக விடணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா இப்போ வர வந்து அந்த ஃபஸ்ட் லுக் இல்லாமல் படத்துடைய பெயர் இருக்குது பார்த்தீங்களா, டைட்டில், அதை மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் லுக்கும் விடணும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா டைட்டில் ப்ளஸ் ஃபஸ்ட் லுக் ரெண்டுமே சேர்த்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம இங்கெல்லாம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் நம்ம ஆட்கள் வந்து வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய திறனை வச்சு. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் மாதிரி வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரஜினி சாருடைய தலைவர் 169. இதுக்கு வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் லுக் செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது ஃபஸ்ட் லுக் கிடையாது, ஃபேன்மேடு தான். பட் ரொம்பவே சரி, சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அந்த எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து இந்த ஃபோட்டோ குறித்து சொல்லுங்கள். ஒரிஜினல் எடிட்டர் யாருன்னு தெரியல, ஆனால் அவங்களாம் விட நம்ம ஆளுங்க செமையாக வந்து டிசைன் பண்ணுறாங்க, அதில் மட்டும் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தலைவர் 169 அப்டேட்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்மளுடைய ட்விட்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் நம்ம ட்விட்டரில் போய்ட்டு SRFC அடித்தாலே வரும், முகமதுன்னு சொல்லிட்டு இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.